ஹாய் ஹலோ மம்மி, தி எஃப் கிள்ஸ்க்கான டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹார்ட்லெஸ் ஸ்வீட் ஹார்ட் ஜிமினோட எஃப் பார்ட் 19 தான். போன பாட்டு எதோட முடிஞ்சிருந்ததோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். போன பாட்டில் எல்லோரும் கீழே வந்து உட்காந்துருப்பாங்க. வெச்சுவை பார்த்து அவங்க அப்பா இதுதான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எல்லாருமே ரொம்ப ஷாக்காக உட்காந்துருப்பாங்க. அதுலேருந்து அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஒரு செகண்ட் எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அப்போது விட்ஸோட ஃபேஸை பார்த்துட்டு ஜங்குக்கு அப்படி சிரிப்பு வருது. ஸோ ஜங்குக் வயிற்றை பிடிச்சிட்டு அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஜங்குக் இப்படி சிரிக்கிறத பார்த்துட்டு ஹோபிக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வருது. ஸோ ஹோபியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹோபி ஜங்குக் ரெண்டு பேரும் சிரிக்கிறத பார்த்துட்டு யோனாவோட சிஸ்டருக்கு அதுக்கு மேலே சிரிப்பு வருது. ஸோ அவங்க சிரிக்கிறாங்க பயங்கரமாக. அவங்க இப்படி சிரிக்கிறத பார்த்துட்டு கிம் அவங்க கிட்டே போயிட்டு, ஹே ஏன்டி இப்படி சிரிக்கிற, மெதுவாடி மெதுவா, பாப்பா பயப்பட போகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே காம் பண்ணுறாங்க. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல, அப்படியே சிரிக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் சிரிக்கிறதை பார்த்துட்டு கிம்க்கு கூட சிரிப்பு வருது. பட் அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே ஒவ்வொருத்தராக அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மினி அதுக்கப்புறம் சிரிக்கிறா, பயங்கரமாக சிரிக்கிறா. ஜிமினுக்கு காதலையும் மூக்கிலையும் இருந்து புகை மட்டும்தான் வரல, அவ்வளோ கோவம். அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துருக்கான். அப்போ இவங்கெல்லாம் சிரிக்கிறத பார்த்துட்டு யோனா அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாகிட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அவள் லைட்டாக ஒரு மாதிரி குனிஞ்சிட்டே ஸ்மைல் பண்ணுறத பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே அமைதியாகிறாங்க, என்ன இவா அப்படின்ட்டு. இப்போ யோனா இப்படி ஷை ஆகிட்டு ஸ்மைல் பண்ணுறத பார்த்தோன்னே விட்ஸுக்கு பிரைட்டாக ஒரு ஸ்மைலு. ஸோ அவன் நல்லா சிரிச்சுட்டு, யோனா யோனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல சொல்லுங்கோ, பிடிச்சிருக்குல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டுட்டு யோனா போங்கோ எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்கிறா. ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிமினுக்கு என்னடி அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ யோனாவோட சிஸ்டர் அங்கே உட்காந்துட்டு, ஏய் என்ன கருமை எலவடி பண்ணுற, எதுக்கு இப்போ நீ வெக்கம்லாம் பட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவன் மூஞ்சி பார்த்தா உனக்கு வெக்கமாக வருதா வெக்கம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ அவள் அப்படியே அவங்க அக்காவை பார்த்துட்டு, ஏன்க்கா உன் ஹஸ்பண்ட் அழகாக இல்லைன்னு சொல்லி நான் என்னைக்காவது ஒன்று சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆ என் ஹஸ்பண்ட் கென்னடி கொலை, உலகத்துலேயே அழகான பையனு என் ஹஸ்பண்ட் பேரை வாங்கினவன் தெரியும்ல அப்படிங்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு, ஆ என் ஹஸ்பண்ட்க்கும் அழகுக்கும் ஸ்டைலுக்கும் என்ன குறைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ரெண்டு பேருமே அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு போட்டி போட்டுட்ருக்காங்க. அப்போ யோனா, அக்கா நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக ஷை ஆகி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, விட்ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் நம்ம கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவள் இப்படி கேட்குறத பார்த்து விட்ஸுக்கு ரொம்ப ஷை ஆகுது. அவன் அப்படியே ஷை ஆகிட்டு, ஆ எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, மாமா நாங்கள் பேசலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவள் அப்பாவுக்கு இவ எங்கே சம்மதிக்க மாட்டாலோ அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ இவ இந்த அளவுக்கு ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, ஆ போய் பேசுங்கடா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து நகர்ந்து போகிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருமே கீழே இருக்கிற ரூம்குள்ளே போகிறாங்க. விட்ஸு ஃபஸ்ட்டே உள்ளே போயிடுறாரு. போயிட்டு ரைட்டிங் டேபிள் பக்கத்தில் இருக்கிற சேர் மேலே கையை வச்சு அப்படியே நோண்டிட்டு கீழே காலை போட்டு தேய்ச்சிட்டு இருக்கான். பயங்கர ஷை ஆகிட்டு இருக்கான். அப்போ யோனா உள்ளே போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே அந்த டோர்லேயே சாஞ்சு நிற்கிறா. அப்போ விட்ஸு அவளை பார்க்காம அப்படி கீழே பார்த்துட்டே, யோனா உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா, உங்கள் அக்கா கிட்ட என்னை விட்டு கொடுக்காமல் பேசுனீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது, அப்புறம் என்னை பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகிட்டிங்களா, அதனால தான் என்னை அழகாக இருக்குன்னு சொல்லி சொன்னீங்களா, இப்போவே என்னை இவ்வளோ விட்டு கொடுக்காமல் பேசுறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷை ஆகிட்டே பேசிகிட்டு இருக்கான். அப்போ யோனா அப்படியே நடந்து வந்து பெட் மேலே உட்காந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ விட்ஸு, நான் வெளியே பேசினதெல்லாம் என் ஹஸ்பண்ட் பற்றி அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு விட்ஸு அப்படியே யோனாவை பார்க்குறா. ஃப்யூச்சரில் நான் உங்கள் ஹஸ்பண்ட் தானே, அதனால் இப்போது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ யோனா, விட்ஸு என்ன இதுக்காக நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, எப்படி என்னை பார்த்தீங்க, என்னை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. அப்போ விட்ஸு, ஐயோ யோனா உங்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அம்மா தான் உங்களை உங்கள் சிஸ்டரோட ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே அடம்
அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து பார்த்து பேசி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அண்ட் மாமா என்னை மீட் பண்ணணும்னு சொன்னாங்க போல். அன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் பேசிட்டு போனேன், மாமாவுக்கும் என்னை பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னேன், அதுக்கு தான் மாமா உங்களை வர சொல்லி சொல்லியிருந்தாங்க போல். நீங்கள் வந்திருக்கீங்கன்னு மார்னிங் தான் எனக்கு சொன்னாங்க, அதனால தான் நான் ஈவினிங்காக உங்களை பார்க்க வந்தேன். ஸோ உங்களுக்கு என் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நீங்களாக என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கல, உங்கள் அம்மா சொன்னதுனால என்னை மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதானே? ஐயோ யோனா, நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அம்மா சொன்னதுனால தான் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு இல்லை, எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆ ஓகே ஓகே சரி விட்ஸோ, எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே சொல்லிட்டா எனக்கும் மேரேஜ்க்கு ஓகே. என்ன சொல்கிறீங்க? என்னையோனா சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமோ உங்கள் இஷ்டப்படி இருங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கண்ணை முடித்து அதுக்கு ஓகே சொல்லுவேன், ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். அப்போ யோனா அப்படியே கடுப்பாயிட்டு, விட்ஸு மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம தனியாக ஒரு ப்ரைவேட் ஹவுஸில் தான் இருக்கணும். எதுக்கு யோனா? ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன்னு இப்போ தானே சொன்னீங்க. சரி சரி சரி. அண்ட் அந்த ஹவுஸில் ரெண்டு ரூம் இருக்கணும், ஓகேயா? ரெண்டு ரூம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆ நெக்ஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லுங்கோ. ஆ மெயினான விஷயம், மேரேஜ்க்கு அப்புறம் நீ என்னை டச் பண்ணவே கூடாது. அப்போ அவனுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுது, அப்படியே பேக்ரவுண்டில் பாம் வெடித்த மாதிரி ஒரு வைப்ரேஷன். என்ன சொல்கிறீங்கோ, இது எப்படி? நாங்கள் ஹஸ்பண்ட் தானே, அப்புறம் இதுக்கு இப்படியெல்லாம் எனக்கு கண்டிஷன் போடுறீங்க? என் வீட்டில் பேபி பற்றி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவா, அப்புறம் எப்படி? பேபி தானே, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியோ இன்னும் ஒரு 10 days மேரேஜ் ஆகிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் நான் இப்போது ப்ரெக்னென்ட் தான், நீ 10 days அப்புறமா பார்த்தா எனக்கு 2 months ஆகிடும். ஸோ ஒரு 9 months ஆர் 8 months நாம் பேபி பெற்றுக்கலாம். கேட்டால் சீக்கிரமாக பிறந்துச்சின்னு சொல்லிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அவனுக்கு அடுத்த பாம்பு அடிக்குது. என்ன சொல்கிறீங்க, ப்ரெக்னென்ட்டா? ஆனால் அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே சிரிக்கிறான். என்னையோனா, நீங்கள் ஃபாரினில் படிச்சுட்டு வந்ததுனால என்னை டெஸ்ட் பண்ணுறீங்களா? நான் ரொம்ப ஜீனியஸ், நான் உங்களோட இந்த டெஸ்டிங்கெலாம் ரொம்ப ஈஸியாக பாஸ் ஆகிடுவேன், நான் உங்களை சந்தேகம்லாம் படவே மாட்டேன், அதனால் நீங்கள் இப்படியெல்லாம் என்கிட்ட ஃபன் பண்ணாதே, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்பயோ நான் சிரிச்சுட்டு, விட்ஸும் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என் ஹஸ்பண்ட் யார் தெரியுமா? நான் வெளியே உட்காந்துருக்கும்போது என் பக்கத்தில் லெஃப்ட் சைடு உட்காந்துருந்தானே, ஜிமின், அவன்தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ விட்ஸும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்ன சொல்கிறீங்கோ, அதெல்லாம் இல்லை, என்கிட்ட விளையாடாதே. விட்ஸு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை அக்செப்ட் பண்ணிக்க உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ரெண்டு ரூம் நான் சொன்னேன்ல, அதில் ஒரு ரூம் நீ எடுத்துக்கோ, இன்னொரு ரூமில் நானும் என் ஹஸ்பண்டும் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது விட்ஸு அப்படியே கோமாயிட்டு, இது என்ன, அதெல்லாம் முடியாது, நான் இப்போ போய் உடனே இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணுறேன், உங்கள் அப்பா கிட்ட உங்களை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோர் கிட்டே போகிறான். அப்போயோ நான், ஏ விட்ஸு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. என்ன டோனெல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அவள் அப்படியே கையை கட்டிட்டு, இப்போ நீ வெளியே போய் ஏதாவது வளர்னு வைய, நீ உள்ளே வந்து 30 minutes ஆச்சு, ஸோ நீ தான் என்னை ஏதாவது பண்ணிட்டேன்னு நான் வெளியே போய் அழுதுகிட்டே சொல்லுவேன், அப்போது யார் சொல்கிறது கேட்பாங்கன்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஸோ விட்ஸு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுட்டுருக்கான். என்ன நீங்கள் நீ இப்படியெல்லாம் பேசுகிறீங்கோ, தப்பு தப்பு அப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் பேசக்கூடாதுன்னா இப்போ நீ வெளியே போயிட்டு எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக வீட்டுக்கு போயிடுறேன், ஓகேயா? நான் எதுக்கு போகணும், உங்களை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். உன்கிட்ட இப்போ யார் என்னை மேரேஜ் பண்ணிக்க சொன்னது? எனக்கு இப்போது நான் ஒஃபிஷியலாக மேரேஜ் பண்ணிக்கணும், ஸோ ஒன்றை தான் நான் அதுக்கு யூஸ் பண்ண போனேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, நான் சொல்கிறபடி நீ நடந்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லது,
இல்லை நீ தான் என்ன ஏதேதோ பண்ணிட்டேன்னு இப்போ போய் நான் சொல்லிடுவேன். அப்படி இல்லைனாலும் இன்னும் 1 மந்த் கழித்து நானே சொல்லுவேன், நீ அன்றைக்கி ரூமில் எப்படி தான் பண்ண, அதனால நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுட்டு, என்ன சொல்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அது தப்பு, நீ இப்போ ஹெல்ப் பண்ணலை நீ தான் ஜெயிலுக்கு போவேன், எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி சரி சரி, இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்துட்டு, இப்போ நீ வெளியே போகிறல, அப்படியே அமைதியாக வெளியே போயிடும், யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது, புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ அவ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் யோனாவை திரும்பி பார்த்து, நிஜமாகவே உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவ கிட்டே வந்துட்டு, உனக்கு டவுட்டாக இருக்குல்ல, சரி ஓகே நாம் அதை கிளியர் பண்ணுவோம், நீ இப்போது எதுவுமே பேசாமல் வெளியே போ, அங்கே எல்லாரும் கன்ஃபியூஸ்டாக உட்காந்துருப்பாங்க, ஜிமின் மட்டும் உன்னை பார்வையில் எரிக்கிற மாதிரி முறைச்சிட்டு உட்காந்துருப்பான், நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ அவனும் வெளியே போயிட்டு அப்படியே தயங்கிட்டே எல்லாரையும் பார்க்குறான். எல்லாரும் அப்படியே என்ன நடந்துச்சோ அப்படின்னு சொல்லி கையெல்லாம் போட்டு பசஞ்சிட்டு அப்படி கன்ஃபியூஸ்டாக உட்காந்துருக்காங்க. ஜிமின் மட்டும் அப்படி வெறிக்க வெறிக்க அவனை பார்த்து முறைச்சிட்டு உட்காந்துருக்கான், விட்டா வந்து அடிச்சிருவான் போல அப்படி இருக்கு அவனுக்கு. ஸோ இவன் அத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்துட்டு அப்படியே வெளியே வேக வேகமாக போயிடுறான். ஸோ யோனா அப்படியே சிரிச்சுட்டே வெளியே வரா. யோனா இப்படி சிரிச்சுட்டு வர்றதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கு, என்ன தான் பேசி தொலைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு அவகிட்ட கேட்குறாங்க, என்னடி பேசின, ஏன்டி அவன் இப்படி போகிறான், ஏன்டி ஆச்சு, கல்யாணம் கேன்சலா, என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. ஜிமின் மட்டும் சோஃபாலேயே உட்காந்து முறைச்சி பார்த்துட்ருக்கான் அவளை. ஸோ அவள் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு, ஷீ போங்கோ எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்டர்க்கு ஓடிடுறா. அப்போது ஜிமினுக்கு இன்னும் கடுப்பாகுது, அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கோவம் அவனுக்கு வருது, என்ன பண்ணிகிட்ருக்கா இவ அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போது மினி ரூமுக்கு போகிறா. மினி போயிட்டு அவகிட்ட பேசலாமே அப்படின்னு ரூம் டோரை நாக் பண்ணுறா. அப்போ அவ, மினி நான் கொஞ்சம் நேரம் கழித்து பேசுகிறேன், நீ தயவு செஞ்சு இப்போ என்னை பேச கூப்பிடாத, எனக்கு ரொம்ப ஷைஷியாக வருது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஏய் என்னடி பண்ணிட்டுருக்க, உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க, நீ இப்போ என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நீ இப்போ எதுக்கு ஷை ஆகிட்ருக்க, முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. மினி இப்போ இதுக்கு என்கிட்ட எதுவும் கேட்காத மினி, நானே உனக்கு சொல்கிறேன், இப்போது என்னை தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொலைஞ்சு கொலைஞ்சு பேசிகிட்ருக்கா. அப்போ எல்லாருக்குமே கடுப்பாயிருது. ஸோ எல்லாருமே அப்படியே போயிடுறாங்க, யாருமே வந்து அவகிட்ட பேச வரல. இங்கே ஜிமின்க்கு செம்ம கடுப்பாகுது யோனா இப்படி எல்லாம் பண்ணுறத பார்த்துட்டு. ஸோ கோபத்தில் சோஃபாலேருந்து எழுந்திரிச்சு அப்ஸ்டர் வரான். ஸோ எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க, போச்சு செம்ம கடுப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூமுக்கு வந்துட்டு ரூமை நாக் பண்ணுறான், அவள் வந்து திறக்கவே இல்லை. திருப்பியும் நல்லா நாக் பண்ணுறான். யார் அது, நான் தான் அப்புறமா பேசுகிறேன்னு சொன்னேன்ல, எனக்கு ஷையாக இருக்குன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜிமின் அப்படியே பல்ல கடிச்சிட்டு, ஜோனா கொதவத்தர ஜிமின் நான் அப்புறம் பேசுகிறேன், ஜோனா கொதவத்தர. அப்போ அவளுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, பா எவ்வளோ நேரம் வர்றதுக்கு உன்னை வரதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாய்க்குள்ளேயே பேசிட்டு, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுட்டே வந்து கதவை திறந்துட்டு சிரிப்பெல்லாம் ஹைட் பண்ணிக்கிறா. அப்போ ஜிமின் வேகமாக டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து க்ளாக் பண்ணிடுறான். ஜிமின் என்ன பண்ணுற, நீ இப்படியெல்லாம் வரக்கூடாது, அப்பா அவன் பார்த்தா தப்பாக நினைக்க போகிறாங்க, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜிமின் அப்படியே அவளை வாலில் பின் பண்ணி, என்ன நீ நினச்சிட்ருக்க, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க, எதுக்கு நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கு முதல்ல அப்படிங்கிறான். அப்போ அவளுக்கு செம்ம சிரிப்பு வருது, நான் என்ன பண்ணுறேன், நான் எதுவும் பண்ணலையே, அப்பா ஆயன்ஸ் பார்த்துருக்காங்க, அதுதான் நான் சொன்னேன்ல, இவனா நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு சுத்தமாக புரியல, உள்ளே போய் நீ என்ன 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 சொன்னேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, வெளியே வந்தவன் அப்படி பார்த்துட்டு போகிறான், அப்போது முடிவே பண்ணிட்டல, நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு, அப்புறம் எதுக்குடி என்ன கூட்டு வந்த,
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ யோனாக்கு பயமாயிடுது. அப்போ ஜிமினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, போ இந்த நிறுத்து ஜிமின், நான் ஒன்றும் உள்ளே போயிட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லலை. எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நீ தான் என் புருஷன்னு சொன்னேன், போதுமா, நீயே முடிவு பண்ணிட்டல, நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே பெட்டில் போய் உட்காந்துடுறா. அப்போ ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல, லூசு மாதிரி அவன் சொல்லி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கான். ஒரு செகண்ட்க்கு அப்புறம் ஜிமினுக்கு அப்படி சிரிப்பு வருது. ஸோ சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கான், அவன் சொன்னதை நினச்சி நினச்சி சிரிக்கிறான். திரும்பி பார்த்தா அவள் ஒரு மாதிரி டவுனாக சேடாகி உக்காந்துருக்கா. ஸோ அப்படியே கிட்ட போயிட்டு எதையுமே யோசிக்காமல் பயங்கரமாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அவன் கிஸ் பண்ண இவன் பிடிச்சி தள்ளி விட்டுட்டே இருக்கா. இருந்தாலும் அவன் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் ஷோல்டர் போட்டு ஆட்டி ஆடி அடிக்கிறான். அவன் எதையுமே கண்டுக்காமல் பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவளே டயர்டாயிட்டு பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுது. ஸோ ஜிமின் அப்படியே அதை கை வச்சு தடச்சி விட்டுட்டு அவன் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். ரெண்டு பேருமே ரொம்ப டீப்பாக டெப்த்தாக வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே யோனா அப்படியே கண்ணு திறந்து ஜிமினோட சீக்ஸில் அடிச்சிடுறா. ஸோ ஜிமின் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, ஏண்டி படிச்ச அப்படின்னு கேட்குறான். கொஞ்ச நேரத்தில் என்னை நீ தப்பாக நினச்சிட்டல, உன்னை விட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டல, போடா அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜிமின் அப்படியே அவளோட சீக்ஸை பிடிச்சிட்டு, ஏ கோவத்தில் ஏதோ பேசிட்டேன்டி, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ அவளும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. ரெண்டு பேருமே கிஸ் பண்ண ரொம்ப டெம்ட் ஆகுறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே அவளோட ட்ரெஸ்ஸை அன்ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. ஸோ ஜிமினோட கையை பிடிச்சிக்கிறா. ஜிமின் வேண்டாம் சொன்னா கேளு, யோனா கையை விடு. ஜிமின் வேண்டாம், யோனா கையை விடு. ஜிமின் ப்ளீஸ் சொன்னால் கேளு, வேண்டாம், இவனை கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் வந்து ட்ரெஸ்ஸாக அன்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ யோனா கையை பிடிச்ச தட்டி விட்டுட்டு, சொன்னால் கேளு ஜிமின், வேண்டாம் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தானே, மேரேஜ்க்கு அப்புறமா பார்த்துக்கலாம். ஜிமின்க்கு அப்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ எந்திரிச்சு போய் பக்கத்தில் ஒரு பீம் பேக் இருக்குது, அதில் போய் உக்காந்துருக்கான். ஸோ யோனா எந்திரிச்சு அவளோட ட்ரெஸ் எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படியே எந்திரிச்சு ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு கீழே உட்காடுறா. ஜிமின் என்னை பாரு ஜிமின், இப்போதைக்கு இதெல்லாம் ஃபேண்டமே, நம்ம மேரேஜ்க்கு அப்புறமா, அதான் நான் எந்திரிச்சு வந்துட்டேன்ல, ஒழுங்காக போயிடு. ஜிமின் இப்போ எதுக்கு கோவப்படுற, ப்ளீஸ் ஜிமின் புரிஞ்சுக்கோ, ஏன் அதான் நான் வந்துட்டேன்ல, விடு போ. ஜிமின் ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாத, நான் நர்வஸ் ஆகிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, அதனால்தான் அதான் எதுவும் பண்ணலல்ல, விடு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திக்கிறான். அப்போ யோ நான் ஜிமினோட கையை பிடிச்சிட்டு, ஜிமின் ப்ளீஸ் கோவப்படாத, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் லைட்டாக வந்து அலற மாதிரி போகிறா. அப்போ ஜிமின் வேணும்னு தோணுச்சு, அதனால்தான் பக்கத்தில் வந்தேன், ஒய்ஃபின்னு சும்மா பேருக்கு கூப்பிடல, அப்படி தான் நினைக்கிறேன், அதனால தான் அட்வான்டேஜ் எடுத்துட்டேன் போல், சாரி அப்படின்னு சொல்லிட்டு கையை தட்டி விட்டுட்டு போயிடுறான். ஸோ யோனாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஜிமின் எப்படி அப்செட்டாக வெளியே வந்து அவனோட ரூமுக்கு போய் டோரை சாத்திடுறான். இதை கீழே இருந்துட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விட்ஸுவோட ப்ராப்ளம்னால ரெண்டு பேருக்கு ஏதாவது சண்டை வந்திருக்கலாம், ஸோ அதனால் வந்து இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாருமே சரி ஓகே நம்ம இதை பற்றி கேட்க வேண்டாம் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஸோ ஜிமின் ரூமில் போய் உக்காந்துட்டு அப்படியே டென்ஷனாக இருக்கான். அப்போ யோனா அவளோட ரூமில் இருந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் யோனா யோசிக்கிறா, அவனுக்கு உரிமை இருக்கிறதுனால தானே என்கிட்ட வந்து இப்படி நடந்துக்கிட்டான், இது வரைக்கும் அவன் இப்படி கேட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் கேட்டான், நான் அவன்கிட்ட இந்த மாதிரி நடந்துருக்க கூடாது, இல்லை என் தப்பு தான், அவன் ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டிருப்பான், ச்சே நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. அங்கே ஜிமின் அவனோட ரூமில் மிரர் பார்த்துட்டு ஸ்துப்பிட் மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கேன், ஜிமின் ஸ்துப்பிட் மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கேன், அவள் பொண்ணுடா இன்னைக்கு போய் ஏறினோன்னா அவள் சரின்னு சொல்லிடுவாளா, அவளுக்கும் அந்த ஃபீலிங்லாம் வேணும், அப்போ தான் அவங்க கூட சேர்ந்து சும்மா நீ போய் பொண்ணுன்னு சொன்னோன்னா பண்ணிடுவாளா, அவளும் பொண்ணு தானடா, ஏன்டா உனக்கு அது புரியலை, இவ்வளோ நாள் இல்லாதது உனக்கு இப்போ மட்டும் என்ன, ஒரு 10 நாள் பொறுத்துட்ருக்க முடியாது, ரொம்ப பெரிய இது மாதிரி போயிட்டு
பாவம் அழுதுட்டுருப்பா, ஃபீல் பண்ணிட்டுருப்பா, முறைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவனை திட்டிகிட்ருக்கான். ஸோ ரெண்டு பேரும் இப்படி மாற்றி மாற்றி அவங்களே அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. டின்னர் வரைக்குமே வெளியவே வரலை. ஸோ ஜங்குக் போயிட்டு ஜிமினை கூப்பிட்டுட்டு வரான், மினி போயிட்டு யோனாவை கூப்பிட்டுட்டு வரான் டின்னர் சாப்பிட. யாருமே எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக இருக்காங்க. எல்லாருமே அவங்க ரெண்டு பேரையும் தான் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. அவங்க யாரையுமே பார்க்கல, உட்காந்தாங்களா சாப்பிட்டாங்களா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ யோனாவோட அப்பா, என்னடா எல்லாருமே அமைதியாக இருக்கீங்க, என்னாச்சு, எல்லாருக்கும் நான் டயர்டாயிடுச்சா, சரி ஓகே எல்லாருமே சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக போய் தூங்குங்க, நாளைக்கு எல்லாருமே அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போது யோனா ஜிமினை பார்க்குறா, ஜிமினும் யோனாவை பார்க்குறான், பட் எதுவுமே பேசலை. ரெண்டு பேருமே அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட்டில் போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் மினியும் யோனாவோட ரூமுக்கு போகிறா, யோனா படுத்திருக்கா. ஸோ அவகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக அவள் எதார்த்தமாக திரும்பி படுத்துடுறா. ஸோ இவன் எதுவுமே பேசாமல் அப்படியே படுத்து தூங்கிடுறா. கொஞ்ச நேரம் கழித்து யோனா அப்படியே எந்திரிச்சு உட்காந்து மினியை பார்க்குறா, மினி நல்லா தூங்கிட்டா. ஸோ யோனா டோரை ஓப்பன் பண்ணி ஜிமினோட ரூமுக்கு போயிடுறா. அங்கே போய் பார்த்தா ஜிமின் தூங்கிட்டு இருக்கான். இப்போ பக்கத்தில் போய் அவனை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஜிமின்க்கு சம்திங் ஏதோ ஃபீல் ஆகுது. ஸோ கண்ணை திறந்து பார்த்தா யோனா, ஏய் இங்கே என்ன பண்ணுற, முதல்ல ரூமுக்கு போ அப்படிங்கிறான். அப்போ அவனை இழுத்து இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறா. யோனா என்ன பண்ணுற, முதல்ல ரூமுக்கு போ, யாராவது பார்த்தா அவ்வளோதான், இனி எந்திரிச்சிட போகிறான் போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறா. அப்போ ஜிமின் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு அவளை பேக் ஹக் பண்ணிவிட்டு என்னடியாச்சு அப்படிங்கிறான். அப்போது யோனா இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவனோட சீக் கிட்ட போயிட்டு, எனக்கு ஓகே, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஸோ மச், பை பை.